வணக்கம் நண்பர்களே, கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பை கிங்வெல் சேனல்கிற சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, ஆடுகளுக்கான முதலுதவி மூலிகை மருத்துவத்தில் இன்று ஆட்டு அம்மை நோய்க்கான முதலுதவி மூலிகை மருத்துவமுறை பற்றி பார்க்கலாம். ஆட்டம்மை நோய் எதனால் வருதுன்னா, ஒரு நச்சுயிரி அதாவது வைரஸ்னால அது ஏற்படுது. அம்மை நோயால் பாதிக்கப்பட்ட ஆடுங்களுக்கு வந்து காய்ச்சல் இருக்கும், வாயில் மற்றும் மூக்கில் வந்து நீர் வடியும், உடல் முழுவதும் முக்கியமாக ரோமங்கள் இல்லாத பகுதியில் கட்டி அல்லது கொப்பளங்கள் ஏற்படும், வாயில் மற்றும் நாக்கில் கொப்பளங்கள் ஏற்படுதல் இருக்கும், அவற்றால் ஆடுகளால் சரியாக உண்ண முடியாது, மூச்சு விடுதல சிரமம் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஆட்டம்மையுடைய நோய்க்கு அறிகுறிகள். நம்ம அந்த ஆட்டு மேலே முடி ஆட்டு உடம்புல முடிக்கு எதிராக நம்ம கையை வச்சு தடவி பார்த்தோம்னாக்க அந்த கட்டி கட்டியாக கொப்பளம் வந்து தெரியும். அப்படின்னா வாளுடைய பின்பக்கத்தில் வாழை நம்ம தூக்கி பார்த்தோம்னாக்க அந்த இடத்துல அந்த அம்மை இருக்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த ஆட்டம்மை நோய்க்கு என்ன மூலிகை மருத்துவ முறைனாக்க, உள்ளு கொடுக்குற மருந்து என்னென்ன அதில் இருக்குனாக்க, சீரகம் 10 கிராம், வெந்தயம் 10 கிராம், மிளகு 5 எண்ணிக்கை, மஞ்சள் 1 10 கிராம், பூண்டு 1 பல், வேப்பிலை 1 கைப்பிடி, முருங்கை 1 கைப்பிடி, துளசி 1 கைப்பிடி. இதுதான் இந்த மூலிகை மருத்துவ முறை தேவையான பொருட்கள். இந்த எல்லா பொருட்களும் நல்லா அரைச்சி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி பின்பு அந்த ஆடுகளுக்கு, நோயற்ற ஆடுகளுக்கு உள்ளுக்கு வாய் வழியாக கொடுக்கணும். இது வந்து உள்ளுக்கு கொடுக்குற மருந்து. வெளிப்பூச்சிக்கு என்ன மருந்துனாக்க, வெளிப்பூச்சா அந்த மேலே இருக்கிற கொப்பளத்துக்கு உள்ளுக்கு உடஞ்சி கொப்பளத்துக்கு புண்ணுக்கு என்ன மருந்து கொடுக்கணாக்க, உள்ளுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு நம்ம மேலே சொன்னோமோ அந்த மருந்தையே நல்லா இடித்து, வெளிப்பூச்சிக்கும் நல்லா இடித்து அதில் வந்து வேப்ப எண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் 100 மில்லி கலந்து இளஞ்சூட்டில் காய வச்சு அந்த அம்மை கொப்பளங்க மேலே தடவணும். நம்ம ஏற்கனவே சொன்ன உள்ளு கொடுக்குற மருந்து சொன்னோம்ல, அதே மருந்துங்களை இடித்து வேப்பெண்ணெய் இல்லாட்டி விளக்கெண்ணெயில் 100 மில்லி கலந்து கொஞ்சம் இளஞ்சூடாக காய வச்சு அந்த கொப்பளங்க மேலே தடவணும். இதுதான் வெளியில் பூசுறதுக்குரிய மருந்து. இந்த ஆட்டமின்மை நோய்க்கான மூலிகை மருத்துவம் இதுதான். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த ஆட்டம்மை நோய்க்கும் தடுப்பூசி இருக்குது. அந்த தடுப்பூசி போட்டுக்கணும், வருமுன் காப்பது தான் சிறந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க. அப்போ தான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய வரும். நன்றி.